ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அதாவது கார்த்திக் ராஜுடைய நியூ மூவி ரிலீஸ்க்கான டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். செம்பருத்தி சீரியல் மூலியமாக மிகவும் புகழ் பெற்றவர் தான் கார்த்திக் ராஜ். இவருடைய ஆரம்ப கட்ட காலம் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியில் ஆரம்பிச்சிருந்தாலும் கனாக்காலம் காலங்கள் மூலியமாக அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் சீரியலில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தாரா. ஆனால் இது எல்லாத்தையும் தவிர்த்து செம்பருத்தி சீரியலில் தான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு புகலிடமாக இருந்துட்டு அமைஞ்சிச்சுனே சொல்லி சொல்லலாம். இவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது. ஒரு வெள்ளித்திரைக்கு நிகராக இருந்துக்கிட்டு சின்னத்திரையில் இருக்கிறாங்க அப்படின்னா அது இவருக்கு மட்டும்தான் அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கிறாங்க. திடீர்னு இவர் செம்பருத்தி சீரியலேருந்து விலகினார், தனியாக இருந்துட்டு படத்தில் நடிக்கிறதா சொன்னார், பல எதிர்ப்புகள் வந்துச்சுன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்து சொந்தமாகவே படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் நிறைய ஹெல்ப் எல்லாம் கேட்டாரும். ரசிகர்கள் எல்லாரும் நிறைய விதத்தில் அவருக்கு ஹெல்ப்பும் பண்ணாங்க. இப்போ ஒரு தனியாக ஒரு படத்தை சொந்த ஸ்டுடியோ மூலியமாக ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கிறாங்க, படம் நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கூறப்படுதுங்க. ஸோ இந்த படம் இருந்துக்கிட்டு எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு இருந்துட்டு ஒரு கேள்விகரமாக இருந்திருக்கும். ஏன்னா இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இவருடைய படத்தை அதாவது பார்த்திங்கன்னா திரையில் பார்க்குறதுக்கோசரம் ரொம்பவும் ஆம்பலாக காத்துட்ருக்குறாங்க. இவருக்கு இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்லாம் பெருசாக இவருக்கு மாஸ் இல்லை அப்படின்னாலும் செம்பருத்தி சீரியல் மூலியமாக இவர் ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோவே எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அதனால் கமர்ஷியலாகவும் ஆக்ஷன் நிறைந்த கதையாகவும் தான் அந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் மிகவும் இருந்துட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னே தனி ஒரு ரொமான்ஸுக்கோசரம் இருந்துட்டு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்குது. அதனால் லவ் சீக்வன்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு கூறப்படுதுங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் டேட் என்றைக்காக இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக இருந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வருடம் 2022 இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூறப்படுதுங்க. அதுவும் மார்ச் மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா சரிங்க ஏப்ரல் சித்திரை 1ஆம் தேதி இருந்துக்கிட்டு இதை குறித்து ரிலீஸ் டேட்டோ அல்லது இருந்துட்டு ட்ரைலர் இல்லை ஃபர்ஸ்ட் லுக் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அப்டேட் இருந்துட்டு சித்திரை 1க்கு இருந்துட்டு வரப்போகிறதா இருந்துட்டு கூறப்படுதுங்க. அப்படி ஒருவேளை சித்திரை 1க்கு அது குறித்த அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிலீஸ் டேட்டும் அப்போ இருந்துட்டு தெரிய வந்துடுங்க. ஆனால் சித்திரை 1க்கு 1 ட்ரைலர் இல்லை டீசர் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுதுங்க. இது இருந்துட்டு இன்னும் கூடிய விரைவில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுதுங்க. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்திக் ராஜ் ரசிகர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன்.